தற்குறிப்பேற்ற அணி. அணி விளக்கம். இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேலே எக்ஸ்ட்ராவாக கவிஞன் அவரோட குறிப்பை ஏற்றி சொல்கிறது தற்குறிப்பேற்ற அணி. சுருக்கமாக சொல்லணும்னா தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம். எடுத்துக்காட்டு, போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இந்த பாடல் சிலப்பதிகாரத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. பாடலுடைய பொருள், கோட்டை மதில் மேல் இருந்த குடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள். மதில் மேல் இருந்த கொடிகள் காத்துல இயற்கையாக அசைஞ்சிட்ருக்கு, அது அசையர்த்து வரவேண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கான். அணி பொருத்தம் பாருங்க, கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகிறாங்க, மதில் மேலே இருக்கிற கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைது. ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வரவேண்டாம் என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார். கோவலன் மதுரைக்கு வந்தால் கொலை செய்யப்படுவான் என்று அந்த கொடிகள் கையை அசைச்சிட்டு இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி தடுப்பது போல காற்றில் அசைவதா கவிஞன் இளங்கோவடிகள் தன்னோட குறிப்பை கொடி மேலே ஏற்றி சொல்கிறாரு. அவ்வளோதான், நன்றி.